வெல்கம் டு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம செம்மஞ்சேரியில் பண்ண ஒரு டூப்ளெக்ஸ் வீட்டோட வாக்த்ரூ பார்க்கலாம். இது வந்து கிளைண்ட்டு என்ஆர்ஐ, அவங்க வந்து ஃபாரின்லேருந்துட்டு நம்ம கட்டி கொடுக்குறோம். அவங்க வந்து அந்தனால ஸ்டேஜ் வைஸ் முடித்ததெல்லாம் நான் வந்து அப்பப்போ வீடியோவாக ஐஸ்வர்யம் பில்டரில் போடுவேன். நிறைய வாட்டி அந்த ஸ்டேஜ் போட்டேன், அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்டில் இந்த அப்டேட் பண்ணுறேன். இது வந்து இதுக்கப்புறம் ஒரு வீடியோ தான் இருக்கும், ஆனால் கடைசியில் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது, அது முடித்த பிறகு ஒரு வாட்டி தான் போர்டு அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் முடித்தது என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வீடியோ பதிவு பண்ணுறேன். இதோடைய பிளான்லாம் வருங்காலங்களில் உங்களுக்கு தெளிவாக, இதோடய 2D பிளானு வாஸ்துப்படி அந்த பட்ஜெட்டில் எப்படி அமைச்சோம் அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். பட்ஜெட் வீடுகளுக்கும் நமக்கு லோ காஸ்ட் வீடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லோ காஸ்ட்னால் நம்ம வந்து இருக்கிற கொஞ்சம் பணத்தில் வச்சுட்டு எப்படியாவது ஒரு வீடை முடிச்சிடணும், அது வந்து நமக்கு பலன் தரக்கூடிய மெட்டீரியல் வாங்கணும், அதாவது செகண்ட்ஸ் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் கிடைச்ச கூட வாங்கிக்கலாம். அது மாதிரி நம்ம தேவைக்கு என்னென்ன விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும் அது மாதிரி விஷயங்களை அடாப்ட் பண்ணி ஒரு வீடு கட்டுறது லோ காஸ்ட்டில் பண்ணுறது. அது மெட்டீரியல் வைஸு, நம்மளுடைய ஃபர்னிச்சர்ஸு, இப்போ விண்டோஸ்லாம் வந்து நல்ல பொருளாக இருந்தால் கூட பழசு கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கான்செப்டில் போகும். இதே பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் போது அது என்ன மாதிரி பட்ஜெட்டாக இருக்கலாம், 10 லட்சம் கூட இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம், 50 லட்சம் கூட இருக்கலாம். ஒரு பட்ஜெட்டை வரவேற்று அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் திட்டமிட்டு இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரையறுத்து பண்ணிக்கிறது வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷனு. பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் போது நிறைய பேர் நினச்சிப்போ நம்ம எதை குறைச்ச வழியில் பண்ணிக்கலாங்கிற ஐடியா இருக்கக்கூடாது. நம்மளுடைய தேவைக்கு, நம்மளுடைய வசதிக்கு, நம்மளுடைய பட்ஜெட்டை ஒரு இதை அரைவ் பண்ணிவிட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிற விஷயம்தான் பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி இதுவும் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது வந்து திட்டமிட்டு ஒரு வரையறைக்குள்ளே பண்ண பில்டிங் இது. இந்த பில்டிங்குடைய வாக் த்ரூ, அதாவது ஏற்கனவே நான் வந்து 3D வாக் த்ரூ வந்து இதே இதில் வந்து நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே தரேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். எதுவும் 3D வந்து முன்னாடியே அந்த பிளானை வந்து எப்படி இருக்கும்லாம் சொல்லி நான் போட்டிருப்பேன் வாக் த்ரூ. அதே மாதிரியும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீட்டோட பிளானில் வந்து இப்போ நம்ம இன்டீரியர் பண்ணாமல் ஒரிஜினலாக ஆசிட்டிஸ் என்ன பில்டிங் ஃபினிஷ் பண்ணுமோ அந்த இது கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஃபாரின் வந்த பிறகு அவங்களுக்கு தேவையான இன்டீரியர்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தா நான் அந்த இது விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ அந்த வீட்டுடைய வாக் த்ரூ பார்க்கலாம், வீடியோ கிளப்லாம் வாங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து நம்ம டைல்ஸ் ஒர்க்கு நிறையா கலர் கொடுத்தா கொடுத்துருந்தோம். இதை வந்து அவங்க கிளைண்ட்ஸ் வந்து ரெட்டு பேஸ்டாக பண்ணிட்டாங்க. இதுக்கு டைல்ஸ் மட்டும் செலெக்ஷன் பண்ணி ஓட்டுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கலர் சேஞ்ச் பண்ணாலும் அது எப்படி வருங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் பேக் சைடெலாம் அந்த பார்டர்லாம் ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆனோம்னா நமக்கு வந்து நல்லா பெரிய லிவிங் ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியா வருது. இது லிவிங், டைனிங், கிச்சன் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து டைனிங்லேருந்து மேலே உள்ளார படிக்கட்டு வச்சு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த படிக்கட்டு வந்து முன்னாடியே க்ளோஸ்டாக இருந்தது, அதுக்கப்புறம் அது உடச்சிட்டு என்ன சொன்னால் ஓப்பன் படிக்கட்டாக கொடுத்தோம். இப்போ ஓப்பன் படிக்கட்டாக கொடுக்குறதுனால ஏர் சர்க்குலேஷன், லைட்டிங்கு எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ ஸ்டேர்கேஸ் ஏரியாலாம் நல்லா லைட்டிங் இருக்குது. வீடு பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து யூபிவிசி விண்டோ போட்டிருக்கோம், அதுலேயும் வந்து மஸ்கிட்டோ நெட்டு உள்ள மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது ஸ்லைடிங் டோர் டைப்பில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ வேணும்னா மூடிட்டு நம்ம மஸ்கிட்டோ நெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், அந்த மாதிரி அமைப்பில் இது பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்பேசியஸ், நல்லா பெரிய வீடாக தெரியும் நமக்கு உள்ளர. மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஒரு சன் ஆர்ட் மாதிரி வரும், அந்த மாதிரி நம்ம வந்து சாமி படம் இல்லாமல் ஒரு ஆர்ட் மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் டீக்கு வித் வார்னிஸு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்த சுவிச்சஸ்லாம் வந்து மாடலர் சுவிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நல்லா காஸ்ட்லியான சுவிச்சஸ், நல்ல குவாலிட்டியான சுவிச்சஸ் இருக்கும், நல்லா ஸ்மூத் ஹேண்டிலிங் இருக்கும், அந்த மாதிரி சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எடிபி பாக்ஸு, 3-phase ஒயரிங் கனெக்ஷனு, அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். டைனிங்க்கும் கிச்சனுக்கு இடையில் எந்த வாலும் கொடுக்காமல் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வால் பாருங்கள், இந்த ரூம் பாருங்கள், பெரிய நல்லா பிரம்மாண்டமாக இருக்குல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி டைனிங்லேருந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேர்கேஸ் போகலாம். கீழே வந்து நான் டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்கேன். கீழே ஒரு ஸ்டெப் டவுனில் இறங்கினோம்னாக்கா டாய்லெட் ஏரியா, காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கோம்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரயில் பால்கனியில் ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னாக்கா 4 கம்பி வச்சுருப்போம். பட்ஜெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்க 3 கம்பி வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதனால் நான் 650 ருபீஸ் இப்போ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தேன். ரன்னிங் ஃபீட்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. 4 கம்பி வச்சு நல்லா குவாலிட்டியாக பண்ணோம். இது பிளெயினான எஸ்எஸ் வச்சு பண்ணியிருக்கோம். டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பார்க்க குவாலிட்டியாகவும் லுக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டேர் கேஸில் நின்று பார்த்தோம்னா டைனிங் ஏரியா, கிச்சனு, அது மாதிரி இந்த லிவிங் ரூம்லாம் பார்க்குறோம்ல, இந்த அமைப்பு இது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து மேலே ஏறி வந்தோம்னாக்கா நம்ம சின்ன காரிடர் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த காரிடருக்கும் வென்டிலேஷன் வர மாதிரி சன் ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூம் கீழே வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து மேலே ரூமு, இது வந்து ஒரு 18x11 அந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ரூமு. இதில் பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். டாய்லெட் வந்து கிரே கலரு டைல்ஸ் கொடுத்து கான்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு போகலாம். அந்த மாதிரி அமைப்பு பண்ணியிருக்கோம். பால்கனியில் ஆன்டிஸ்கிட்டு டைல்ஸ் ஓட்டியிருக்கோம். மழை காலத்தில் வந்து இதை அதில் நின்னால் கூட வலிக்கு விழுந்துற அளவுக்கு அந்த ஆன்டிஸ்கிட்டு டைல்ஸ் ஓட்டியிருக்கோம். அதுலேயும் எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த பெட்ரூமு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு, ரெண்டாவது பெட்ரூமு, அது ஈஸ்ட் பேசிங் இருக்குது. அது பார்த்திங்கனாக்கா 10x17 அந்த மாதிரி ஒரு சைஸு பெட்ரூமு, நல்லா சீரியஸான பெட்ரூமு. இதுலேயும் பார்த்திங்கனாக்கா சவுத் சைடு விண்டோ இருக்கும், நார்த் சைடு விண்டோ இருக்கும், ரெண்டு சைடு நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதில் நல்லா பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். டாய்லெட் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ங்கிறதுனால அவங்களுக்கு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பீச்சு, இந்த ஸ்டோன்லாம் வச்சு ஒரு மாதிரி பசுமையாக இருக்கிற மாதிரி அந்த டாய்லெட்டில் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அடுத்த ஃப்ளோர் மேலே போனோம்னாக்கா டெரஸில் ஒரு ரூம் வரும். இந்த டெரஸ் லேண்டிங்கில் வந்து இந்த ஸ்டெப்ஸு லாஸ்ட் லேண்டிங்கில் வந்து ஒரு அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் பண்ண சொன்னாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸு, அதுக்கான பைப் லைனு, ஒயரிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ டைல்ஸ்லாம் ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். மேலே ஒரு ரூமு, டெரஸில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவங்களுக்கு மேலே தொட்டில் ஊக்கு ப்ளஸ் லைட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் லைட்டிங்கு, பால் சீலிங், ஸ்கர்டைன்ஸு, அது மாதிரி ஃப்ளோர் மேட்டு, அது மாதிரி பெட்டு, அதோட டிசைன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணலாம். அது பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட்டும் உங்களுக்கு நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து வார்ட்ரோப்ஸு, கபோர்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, அது மாதிரி டாய்லெட் டோர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ண பிறகு அது இன்னும் எப்படி இருக்குங்கிறத நான் வருங்காலங்களை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வீடை வந்து நம்ம பிஃபோராக பிளான் பண்ணி அந்த பிளான் பண்ணதை வந்து திட்டமிட்டு அந்த இதை முடித்தோம்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சிக்கலாங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விருப்பப்படுறாங்க, நீங்கள் கீழே உள்ள மெயில் ஐடியில் தொடர்பு கொள்ளுங்க. நல்லா மெயிலில் தொடர்பு கொள்ளுங்க, புதுசாக தொடர்பு கொள்ளுங்கனு நினைக்கிறவங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியூர்களில் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து 2D 3D டிராயிங்ஸு, ஸ்ட்ரெச்சல் டிராயிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அதுவும் நீங்கள் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேட்டிருப்பேன் சில கேள்விக்கு, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி எனக்கு அனுப்புங்க வேணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபர்தராக எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.